மைசூர் பாக்கு தேவையானவை ஒரு கப்பு சர்க்கரை, மூணு கப்பு நெய், ஒரு கப்பு கடலமாவு, ஒரு கப்பு தண்ணி. அப்புறம் என்ன பண்ண, மோதாத்தனை கப்பு ஒரு கப்பு சர்க்கரை போட்டு நல்லா என்ன பண்ணோம், ஜீரா காசணும். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கப் தண்ணியில் ஊற்றி நல்லா ஜீரா காசு பாவுக்கான்ற வரைக்கும் நல்லா ஜீரா காசினே இருக்கணும். அப்போ தான் மைசூர் பாவுக்கு முக்கியமானது நல்லா ஜீரா காசுனா தான். அந்த ஜீரா காசில் வந்து நல்லா போட்டு நல்லா நெய் கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா பண்ணிக்கினே வாழையில். சுவையான மைசூர் பாக்கு, சுவையான மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு தேவதா, நெய் மைசூர் பாக்கு தேவதா. சுவையோட மைசூர் பாக்கு, ருவையோட மைசூர் பாக்கு, சுவை தானம் சர்க்கரை பாவி மைசூர் பாக்குதா. சுவைக்க சுவைக்கதா, ருசிக்க ருசிக்கதா, நெய் மைசூர் பாக்கு சாப்பிட போகிறோமே. சுவை உள்ளதா, சுவை ஊட்டதா, சுவையான மைசூர் பாக்கு சாப்பிட வேணுமே. ஜீராவை போட்டு நெய்யை ஊற்றி கல்ல மாவை போட்டு நல்லா கலரனா மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு தான் நெய்யோடுதான் சாப்பிடும் பொழுது தான் சுவை உள்ள மைசூர் பாக்கு தான். சுவையோட்டோ மைசூர் பாக்கு செய்கின்றோம், சுவையான மைசூர் பாக்கு செய்கின்றோமே. சுவைத்தோடோமே மைசூர் பாக்கு, சுவைக்கின்ற மைசூர் பாக்கு, அதை சுவைக்கின்ற பொழுதே தான் அருமையான மைசூர் பாக்கு, சுவையான மைசூர் பாக்கு, சுவைத்தோடோ மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு தானே, அவை சுவைக்கின்ற போதே சுவை தோடுமே. நெய்யான மைசூர் பாக்கு சுவை தோடும் எருமையான மைசூர் பாக்கு, சுவையான மைசூர் பாக்கு சுவை தோடும் மைசூர் பாக்கு, சுவை தேடும் மைசூர் பாக்கு தான். ஆஹா மைசூர் பாக்கு, மைசூர் பாக்கு, அவை சுவையோடும் சுவிட்டான மைசூர் பாக்கு. சுவையானவை சுவை தேடுவை இனிமையானவை மைசூர் பாக்கு, சுவை தேடதான் நம்ம அருமையான மைசூர் பாக்கு, சுவைக்கான மைசூர் பாக்கு. இப்போ தேவையானாலும் என்ன பண்ணுவோம், நல்லா கா கொஞ்சிடுச்சு, இன்னும் தேவையானாலும் கிளம்ப கொடுக்க, கிளம்ப எடுத்துணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்போ தான் கிளறணும். அப்போ தான் வந்து அந்த மைசூர் பாக்கு கரெக்டாக இதுமாரி போட்டு நல்லா நல்லா கிளறணும். திட்டமான ஒரு மைசூர் பாக்கு அந்த சைஸுக்கு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நெய்யோ எண்ணெயோ ஊற்று நல்லா கிண்டிக்கினே இருக்கணும். இதுமாரி கிண்டணும். அப்போ தான் வந்து அந்த பேருக்கு இதுமாரி நல்லா கிண்டு பாருங்க, நல்லா இதுமாரி கிண்டணும். பாவோட அந்த இது நல்லா கிண்டாரு சீமில் வச்சுட்டு அழகாக நான் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த கெட்டியாக கட்டி முட்டிலாம் நல்லா கரைச்சி நல்லா மைசூர் பாக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த மைசூர் பாக்கு சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்கு வந்து அருமையாக அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும் மைசூர் பாக்கு சாப்பிட்றதுக்கு. டேஸ்டான மைசூர் பாக்கு தயார். அது மட்டும் இல்லாமல் தேவையானது நல்லா போட்டு நல்லா மைசூர் நல்லா போட்டு நல்லா கிளறணும். இதுமாரி தான் அழகாக இதுவாக இருக்கணும். சுவையான மைசூர் பாக்கு நல்லா பாவோட நல்லா கிளறிட்டே இருக்கணும். தேவையான நல்லா போட்டு கிளறிட்டே இருக்கணும். நல்லா கிளறணும். அது வரும் நல்லா நல்லா கட்டியாக யூஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணால் நெய் ஊற்றணும். தேவையான அளவுக்கு நெய் நெய் நல்லா என்ன பண்ணணும், சுற்றி அதுவரை நெய் நல்லா சுட 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 நெய்யை நல்லா வந்து நல்லா ஊற்றணும். ஒரு கப்பு நெய் ஊற்றியாச்சு. தேவையான மூணு கப் நெய்யில் வந்து ரெண்டு கப் நெய் நல்லா ஊற்றியாச்சு. அதுவரை நல்லா நெய் ஊற்றியாச்சு. சூப்பராக நெய் வரும், நல்லா வாசனையாக நெய் வரும். நல்லா அந்த மைசூர் பாக்கு பண்ணுங்க. அடிபடிக்காமல் நல்லா கோவம் நல்லா இதாகிடுச்சு. நல்லா மைசூர் பாக்கு நல்லா இது வர நல்லா கல்வி மாதிரி நல்லா அழகாக மைசூர் பாக்கு நல்லா ஒன்று ஒட்டு போட்டாமல் நல்லா தலை 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 நல்லா கட்டி ஆகி பசிங்கன்னா மைசூர் பாக்கு பதம் நல்லா கிணும் சூடாக. இதை வர அழகாக ஒட்டு அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா கலையை ஒட்டினே இருக்கணும். நெய் கொஞ்சம் ஊற்றணும்.
மை பத்தில் அது சுற்றி அப்புறம் உடிஷா அதை நிறைய நல்லா உடிஷா ஊற்றி விட்டுனேன். அப்போ தான் அடிப்பிடிக்க நல்லா நல்லா பாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மைசூர் பாக்கு டேஸ்ட்டாக அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு தயாராகிடுச்சு. இதை இப்போ ஆற வச்சு ஒட்டிடுறோம். இந்த மைசூர் பாக்கு நல்லா பலப்பன்னு வெட்டி கட் பண்ணி இப்போ பிளேட்டில் போட்டுக்கிறேன். பாருங்க, இதான் மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு நல்லா பீஸ் பீஸாக இருக்கா. நெய் மைசூர் பாக்கு தயார், சுவையான நெய் மைசூர் பாக்கு தயார். சாப்பிட்டு பாருங்க எப்படி.